கோவையில் உள்ள சிறு குறுந்தொழில் நிறுவனங்களின் பிரச்சனைகள் மற்றும் நிறுவனங்களின் முன்னேற்றத்திற்கான தேவைகளை மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் ஆலோசனைக் கூட்டம் கோவை கொடிசி அலுவலகத்தில் நடைபெற்றது. தொழில் நகரமான கோவையில் பொறியியல் துறை சார்ந்த சிறு குறுந்தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருகின்றது. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி மற்றும் வங்கிக் கடன் பிரச்சினை போன்றவற்றால் சிறு குறுந்தொழில்கள் தொடர்ந்து மந்த நிலையில் இருப்பதாக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடிசியா, கோப்மா, கோ இந்தியா உள்ளிட்ட 11 நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் சிறு குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை 5% குறைக்க வேண்டும், வங்கிக் கடன் வழங்குவதில் உள்ள பிரச்சினைகள், இறக்குமதி வரி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இதனிடையே கோவையைப் போலவே திருப்பூர், ஈரோடு, சேலம் பகுதிகளிலும் தொழில்துறையினரின் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு கூட்டத்தை வந்து இங்கு கொடிசியா மூலமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். மத்தியிலே ஆளுகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற சூழலில் இங்கு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளுடைய பிரச்சனைகளை எடுத்து மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை கொடுப்பதற்கும் இவர்கள் பிரச்சனையுடைய கள நிலவரத்தை அறிந்து கொண்டு கட்சியினுடைய தலைமைக்கு சொல்வதற்குமாக இந்த ஒரு கூட்டத்தை இங்கு கொடிசியா ஏற்பாடு செய்திருந்தார்கள். 11 அமைப்புகள் கலந்து கொண்டு இன்று இருக்கக்கூடிய பொருளாதார மந்த சூழ்நிலை மற்றும் அதில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி அரசாங்கம் உதவி செய்யலாம் என்பதை பற்றிய அவர்கள் ஆலோசனைகளையும் இன்று கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஆலோசனைகள் மற்றும் ஜிஎஸ்டி தொடர்பான அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி, குறிப்பாக இங்கு ஜாப் ஆர்டருக்கு 5% குறைக்க வேண்டும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதையும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளும் வந்திருக்குது. குறிப்பாக வங்கிகள் ரிசர்வ் வங்கியினுடைய பயன்களை உடனடியாக கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும், என்பிஏனுடைய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கைகள் எல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி மத்தியில் இருக்கக்கூடிய எங்கள் மத்திய நிதியமைச்சர் திரு மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மற்ற துறையினுடைய அமைச்சர்கள், தொழில் அமைச்சர்கள், வர்த்தகத்துறையினுடைய அமைச்சர்களுக்கும் இதை அனுப்பி வைக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய தலைமைக்கும் இதை எடுத்துகிட்டு போய் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு என்னவெல்லாம் இந்த பகுதிக்கு செய்யணுங்கிறத பற்றி இந்த கூட்டம் இன்னைக்கு தான் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாத இறுதிக்குள்ளாக ஈரோடு, திருப்பூர், சேலம் பகுதிகளை நடத்துறதுக்கு நான் திட்டமிட்டிருக்கேன். மாநில தலைமையும் இதே மாதிரி கூட்டங்களை மற்ற பகுதியில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கு. ராம்மூர்த்தி, பிரசிடென்ட், கொடிஷியா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மேடம் வானதி ஸ்ரீனிவாசனோட ஒரு இன்டராக்டிவ் செஷன் ஆன் கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆஸ் வெல் அஸ் த ஜிஎஸ்டி இஷ்யூஸ். இப்போ ஜிஎஸ்டி இஷ்யூஸ்லேயும் அந்த ஆன்வல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுல எல்லாத்தையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, ஸோ அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி டைட் அவுட் பண்ணுறது, ஸோ இவங்க மூலியமாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் கொடிஷாவும் அவங்கள கூப்பிட்டதுக்கு ஷீ ரெடிலி ரெஸ்பாண்டட் அண்டு எல்லோரும் ஒரு ஹேட் அண்ட் குட் இன்ட்ராக்ஷன் ஃபார் மோர் தென் 1.5 hours. இப்போ அது எல்லாத்தையுமே ஒரு மெமராண்டமாக ரெடி பண்ணி கம்பைல் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க கவர்மெண்ட் சைடு ரெப்ரசன்ட், போத் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் மோர் தென் 3 hours, ஃப்ரம் 11 to 2 hours த மீட்டிங். அண்ட் ஷீ செட் தட் டெஃபினெட்லி வில் ரிசால்வ் அண்ட் கிவ் அஸ் அ ஃபீட்பேக் ஆன் ஆல் தீஸ் சப்ஜெக்ட்ஸ் வித்இன் 2 weeks. தட் இஸ் த ஃபீட்பேக் நவ் ஆஸ் ஆஃப் நவ். And we have to wait and see. I think we'll definitely, the government will make a turnaround for this economic crisis, what we are facing, and it will move in the right direction. That's what Coalition, as a Coalition President, I'm thinking. And it will move on to the positive direction and make the industries to their next growth stage.